தகப்பன் மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் கரிகாலனுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிற விஷயம், ஒரு பெண் சாமியார் அப்படின்றது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. சரி, அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூத்திரை வலைவழி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. இதனால் உங்களுடைய பேராதரவை நம்மளுக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். நம்ம மூத்திரை வலைவழி 7000 சந்தாதாரர்களை தொட்டு இருக்குது, அது உங்களுடைய பேராதரவு தான். அதனால் என்ன அன்பான சொந்தங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதான் பெண் சாமியார் வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரு எது உள்ளே போனாலும் அந்த பெண் சாமியார் தான். நம்மளுக்கு என்னவோ இதையோ ஒரு ஏதோ ஒரு இந்த நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பல துயர சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. ஒரு வாரத்தில் மட்டுமே எத்தனையோ துயர சம்பவங்கள், அந்த நாம் தமிழ் கட்சி மேடையில் போயிட்டு அராஜகம் பண்ணுறது, காவல்துறை காவல் நிலையத்துள்ள போயிட்டு காலை உடைக்கிறது, அப்புறம் உணவு நஞ்சாகி பெண்கள் மரணம் அடைந்தது, இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த ஒரு வாரத்தில் மட்டும் தொடர்ச்சியான அராஜகங்கள் நிறைய நடந்து வருது இல்லைங்களா. இப்போது இந்த பெண் சாமியார் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திசை திருப்புகின்ற வேலையை செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்மளுக்கு இருக்குது. சரி, அது அந்த எண்ணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்றத பார்ப்போமா. பெண் சாமியார் என்னடா புதுசாக பெண் சாமியார் வருது, நம்ம விவேக படத்தில் ஒரு சொம்பு திடீர் சாமியார்னு வர மாதிரி இந்த சொம்பு. ஆமாம், நான் ஏன் இதை சொம்புன்னு சொல்கிறேன்னா அப்புறம் பின்னால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ வந்து ஏற்கனவே வந்து மருத்துவர் அம்மா அப்படின்னு பங்காறு அடிகளார் வந்து ஒரு ஒரு விதமான அரசியலை இங்கே செஞ்சுட்டு வர்றார் இல்லைங்களா. இது புதுசாக ஆதிபராசக்தி அரசு அம்மா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து, பேர் வந்து அன்னபூர்ணி ஒருத்தவங்கள ஆரம்பித்து அவங்களுக்கு அவங்களே இதை இப்படி கை வச்சுக்கின்னு மாலையை போட்டுக்கிட்டு ஒரு 10 பேர் அவங்கள காலில் வந்து கும்புற மாதிரி, இவங்க பல பேருக்கு அருள்வாக்கு சொல்கிற மாதிரியான காணொலியெல்லாம் பதிவேற்றம் செஞ்சுட்டு வராங்க. இது வந்து இப்போ வந்து சாமா வைரலாக போயிட்டுருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, சர்ச்சையாகவும் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இணையத்தில் பூராவே ஆதிபராசக்தி அம்மா, அன்னபூரணி அம்மா, அம்மா தாயே என்ன போது, திடீர் பெண் சாமியார். என்னடா, நம்ம இது வரைக்கும் ஆண் சாமியாரை பார்த்துருப்போம், நித்யானந்தா பார்த்துருப்போம், அந்த ஆனந்தா பார்த்துருப்போம், மருத்துவர் பங்காறு அடிகளார் பார்த்துருப்போம், இந்த அடிகர் நிறைய பேரும் ஆண் சாமியார்களை தான் நம்ம பார்த்துருப்போம், பெண் சாமியார்களை பெரும்பாலும் இல்லை. இப்போது இவங்க வந்து நான் தான் பெண் சாமியார் அப்படின்ற சொல்கிறாங்க. அவங்களோட வீடியோ வந்து நல்லா வைரலாக போயிட்டுருக்கு. சரி, இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த திடீர் சாமியார், ஏன்னா சாமியார் சரி ரைட்டு, ஏன்னா சாமியார் மேக்கப் போட்டுட்டு லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு தான் இருக்கணுமா? அது எந்த ஊரில் சாமியார் பேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் அடிச்சுது? நான் உண்மையிலே சொல்கிறேங்க, நான் வந்து ஒரு கோவில் பூசாரி, ஒரு கிராம பூசாரி, நான் அலங்காரம் பண்ணும்போது முகத்துக்கு மஞ்சளை பூசி, உதட்டு சாயம் பூசி, கொஞ்சம் கண்ணுக்கு கருவி கருப்பு வச்சு, அது வந்து பார்வைக்கு இருக்கணுன்றதுக்கு நாங்கள் அலங்காரம் பண்ணுவோம், சாமி சிலைகளை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்க சாமியே லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு வரப்பா நம்மளுக்கு, அது என்ன பண்ணுறது? அது ஆதி காலத்தில் இருந்த சாமி வந்து வெறும் ஆடை மட்டும் போட்டிருந்து புளித்தோலை கட்டியிருந்தது, இது 2021 உருவான சாமியாச்சே. அதனால தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு, தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சு, நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு மேக்கப்பு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு தெரியுது. எது அன்னபூர்ணி சாமி இருந்துட்டு போட்டுமே, தேசத்தில் எத்தனையோ சாமியார், எத்தனையோ ஆண் சாமியார் இருக்கும்போது இது மாதிரி பெண் சாமியார் இருக்கிறது தப்பு இல்லைங்களா? நாம் தான் பெண்களுக்கு 50% இடம் கொடுக்குறோம்ல, இதுமாதிரி போர்ச்சரித்தனம் பண்ணுறதுல ஆண்களும் மட்டுமே பண்ணணும், பெண்களும் பண்ணிட்டு போட்டோம். திடீர் திடீர்னு கிளம்புறாங்க, அன்னபூர்ணி மாதிரி இன்னும் 1000 சாமி வரணும், அருள்வாக்கு சொல்லி எல்லா மக்கள்கிட்டையும் ஏமாற்றி வந்து கலெக்ஷன் பண்ணி, இதே திமுகவுக்கு ஒரு பங்கு நிதி தேர்தல் நிதி, அதிமுகவுக்கு ஒரு பங்கு தேர்தல் நிதி, காங்கிரஸுக்கு நடக்கும் இதுதான் பாருங்களேன். இன்றைக்கு வந்து சாமி திடீர் சாமிகளை எதிர்த்து பேசுகின்ற திமுக தொண்டர்கள் இந்த நீ இப்போ பாருங்களேன், இந்த அன்னபூர்ணியை விமர்சித்து பேசுகிறாங்கல்ல திமுக ஆளுங்களா, நாளைக்கு இதுக்கிட்ட ஒரு 10,000 ஓட்டு இருக்குதுன்னா அவள் கையிலே போய் விடுவாங்க, இதுதான் நடக்கும். அவன்ட்டம் பார்த்தீங்க, தெய்வ குத்தமாயிடும், அம்மா காலில் போய் விழுவாங்க. அம்மானு சொல்ல முடியாது, இங்கே நிறைய அம்மா இருக்கிறாங்களே, ஐயோ ஐயோ லைக்கு நாங்கள் என்னடா பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த திமுகோட ஆட்சி காலத்தில், திமுகோட ஆட்சி காலத்தில் இது மாதிரி என்னென்ன கொடுமைகளை நாங்கள் பார்க்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் முன்னாடி ஒரு பட்டியலில் கொடுத்துருங்கண்ணா, அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்கும். எத்தனை கொடுமையிடா நாங்கள் பார்க்குறது இது மாதிரி, ஐயோ ஐயோ காலை கொடுமை. சரி, இந்த உதட்டு சாயம் பூசி மேக்கப் போட்ட இந்த அன்னபூர்ணி சாமி, ஆதிபராசக்தி சாமி, இந்த மொகரக்கட்டியை நம்ம எங்கே பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்துருப்போம்? இப்போ நீ சொல்றத பார்த்தா வேற வழி இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, அதனால போனேன்னு சொல்ற, வெக்கமா இல்லம்மா? கஞ்சி குடிக்கலாம், சாப்பிடாம கூட இருக்கலாம், மானத்தை விடலாமா?
ஆனா ஆமாம்பா, அந்த சொல்வதெல்லாம் உண்மையில வந்து கள்ள பூசணோட தான் நான் போவேன்ட்டு பிடிவாதமா இருந்ததுல ஒரு அக்கா அக்காவா, அந்த அக்கா தான் இப்ப அம்மாவாயிருக்கு. இல்ல அவரு நம்ம எது சொன்னாலும் தப்பா போகுது. அந்த அக்கா தான் அம்மாவாயிருக்குன்னா அதாவது சாமியார் அம்மாவா இருக்குது இல்லைங்களா? அந்த அக்கா எப்பயும் அம்மாவாயிருச்சு. கள்ள பூசணோட போகும்போதே தெரிய வேணாம் நம்மளுக்கு. அதாவது சாமியார் அப்படின்னாலே முற்றும் திறந்தவர்கள் தான். அதை வந்து உறுதி பண்ணுற மாதிரியான அந்த வேலையை இவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த சாமியார் வந்து முற்றும் திறந்தது அப்படின்னா சூடு சொர்ணை வெக்கமான இது மாதிரியான விஷயங்களை வந்து முற்றும் திறந்த சாமியார்கள் இவர்கள். ஆதிகாலத்தில் இருந்த சாமியார்கள் உண்மையிலே வந்து முற்றும் திறந்தவர்கள். இவர்கள் அந்த வெக்கமான சூடு சொர்ணெல்லாம் முற்றும் திறந்த சாமியார்கள் இவர்கள்லாம் சரிங்களா? அதனால தான் எங்கள் தலைவர் நித்யானந்த கூட நோ சூடு நோ சொரணை நோ திட்டிங் நோ பாதரிங் நோ டென்ஷன் இதுமாதிரி பேச அந்த காரணம் இருந்தாங்கன்னா அவர் சூடு சொரணை கிடையாது. ஏன்னா என் தலைவனே சொல்லிட்டேன் எனக்கு சூடு சொரணை கிடையாது ராடின்ட்டு. அதனால தான் அவர் முற்றும் திறந்தார். அவர் ஞானி, அவர் சாமி. அடாடி உங்களுக்கு மூக்குத்தி அம்மா மாதிரி 300 பார்த்து பணம் வந்தாலும் நம்ம ஜனங்க திறந்த போகிறதில்ல இல்லைங்களா? அதே திடீர் சாமியார் காலில் போயிட்டு தட்சணையை வச்சு தொட்டு கும்பிட்டு வர்றதான் நம்ம வேலை. அதைத்தான் நம்ம ஜனங்க செய்யும். எத்தனை பேருக்கு வந்து சுயநினைவு வந்து யார் ஒழுங்காக பண்ண போகிறா சொல்லுங்கள்? இன்றைக்கி விமர்சிக்கிற இதே அரசியல் கட்சிகள் திமுக என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. நாளைக்கு அதுக்கிட்ட ஒரு 10,000 ஓட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சால் இதே திமுக அங்கே போய் நிற்கும். அண்ணாபூரணி காலையும் விடுவாங்க. இது நடக்கும். திமுகன்னு இல்லை, அண்ணா திமுக வந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தான் இருந்தாலும் சரி, ஆனால் நாங்கள் ஒருபோதும் இது மாதிரியான கீழ்த்தரமான வேலையில செய்ய மாட்டோம் சாவி. அது மாதிரி வேலையை செய்யவே மாட்டோம். நீங்களாவது புரிஞ்சு நடந்துங்க. திடீர் திடீர்னு இன்னொன்னு கிளம்புது, திடீர் திடீர்னு சாமி கிளம்புனா என்ன சரிங்களா? நம்ம இதே மாதிரி ஒரு தகவலை அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரும்புலி கரிகாலன். காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் விருப்பம் தெரிவிங்கள். காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நம்ம மூத்த வழியில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா? நன்றி.